குறைஞ்சபட்ச ஆதார விலை கொடுக்கும் சொல்லிட்டு விவசாயிகள் டெல்லியை நோக்கி ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியோட கொடூர முகம் இதன் மூலம் மக்களுக்கு தெரியுதுன்னு நான் நம்புறேன். குறைஞ்சபட்ச விலை இவ்வளவு விலை கொடுங்கன்னு சொல்லி போராடுறது எவ்வளவு பெரிய அவமானம் நினைக்கிறீங்க? பாஜக தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, இது ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் தூண்டுதலாலதான் இவங்க எல்லாமே ப்ரொடெஸ்ட நோக்கி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வைக்கிறாங்க. இது எதிர்கட்சியை மேல பழி போடுறது, ஆளுங்கட்சிக்கு நம்ம சொல்லி கொடுக்கணுமா என்ன? எதிர்கட்சி தூண்டுதலே நடக்குது, அதை விளங்குங்க. தமிழக அரசு எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க விவசாயிகளுக்கு? தமிழக அரசும் பாரதிய ஜனதா அரசும் ஒண்ணுதான். இதை எதிர்த்து போராட வேண்டிய மாநில அரசு தன்னாட்சி சுயாட்சின்னு பேசுற திமுக பேச மாட்டேங்கிறாரு. அதான சிக்கல், குரல் கொடுக்காம வேடிக்கை தானே பாக்குறாங்க. கேட்டா அவங்க தான் செய்யறாங்க, நாங்க என்ன பண்ண அப்படின்னு சொல்லி வேடிக்கை. தேர்தல் வந்தா மட்டும் பாத்தீங்களா, பிஜேபி நம்ம எடுத்தாவணும், நீங்க ஓட்டு போடுங்க, நம்ம 40 MP ஜெயிச்சிட்டோம்னா 40 MP போன முறை ஜெயிச்சு திமுக என்ன பண்ணுச்சு? சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி நிர்வாக வீட்டில் என்ஐஏ சோதனை நடைபெற்றது. நீங்களுமே விசாரணைக்கு ஆஜராகி பதிலளிச்சிருந்தீங்க. அதோட அப்டேட் என்ன சார்? என் ஃபோன் இல்லை, அது இன்னும் திருப்பி தராமல் இருக்காங்க. அதை கொடுத்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. ஃபோன் அவங்ககிட்ட தான் இருக்கு இன்னுமே. ஆமாம், எட்டை தாண்டிட்டாலும் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறிவிடும். அதை மக்கள் இருந்து அந்நியப்படுத்துறதுக்காகவே இந்த ரெய்டை சாதகமாக பயன்படுத்தி அவதூறு பண்ணுறாங்க. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக நம்முடைய இணைந்திருப்பவர் நாம் தமிழ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் இசை மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தற்பொழுது பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச ஆதார விலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு விவசாயிகள் டெல்லியை நோக்கி ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது காலங்காலமாக நடக்கிறதான். ஒவ்வொரு நேரமும் அவங்களுக்கான சிரமங்களை நோக்கி இந்த ஒரு விஷயம் இல்லை, டெல்லியில் விவசாயிகளுக்காக மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்த போது கூட ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி அதை முதல் கொடுத்து பார்க்கல. இன்னும் எலிக்கிறதுங்கிற அளவுக்குலாம் அரை நிர்வாண போராட்டம், அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துச்சு. தேர்தல் நேரத்திலேயாவது குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு செவி சாய்க்கணும் அப்படிங்கிறது எங்களோட பார்வை. பாப்பா, பாரதிய ஜனதா கட்சியில் அவ்வளோ கருணை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி எதிர்பார்த்துருந்தா இன்றைக்கு தேர்தல் வர்ற நேரத்தில் போய் விவசாயிகள் வந்து குறைந்தபட்ச நிலையாவது கொடுங்க, அதாவது கொஞ்சமாவது எங்களை வாழ விடுங்க அப்படின்னு கேட்க வேண்டிய நிலைமைக்கு தலைமையை நோக்கி தலைநகரை நோக்கி போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காதுன்னு நினைக்கிறோம். தேர்தல் தான் அதை முடிவு செய்யும். எப்படி பாரதிய ஜனதா கட்சி மக்களை அணுகிறாங்க, இல்லை விவசாயிகளை எந்த மாதிரி பார்க்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கட்சியோட கொடூர முகம் இதன் மூலம் மக்களுக்கு தெரியுதுன்னு நான் நம்புறேன். பட் கடந்த முறை பார்த்தீங்கன்னா வேளாண் சட்டத்தோட எதிர்ப்பை உணர்ந்து தானே வாபஸ் பெற்றுறாங்க. சட்டத்தை ஏற்றும் போதே புரிஞ்சிருக்கணும்ல எதிர்ப்பை. நீங்கள் சொல்றதை சொல்ல மாதிரி எதிர்ப்பை உணர்ந்து நான் கேட்குறேன், ஒரு அரசாங்கம் என்பது மக்களுக்கு என்ன தேவைன்னு செய்கிறோம்னா மக்களுக்கு தேவையில்லாத மக்கள் எதிர்க்கக்கூடியதை கொண்டு வந்துட்டு, இப்போ ஒருவேளை மக்களோட எதிர்ப்பு கம்மியாக இருந்துட்டு இல்லை சரியான முறையில் தெரிவிக்க முடியல, ஏன்னா ஒரு மக்கள் பெரிய சக்தி மக்களுக்கு, அவங்க ஒன்று கொடுக்குறது ரொம்ப சிரமமான காரியம். ஒன்று கூடல கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டுச்சு, அந்த சட்டத்தை நிறைவேற்றியிருந்தா. அப்போ எல்லா நேரமும் மக்கள் போராடி போராடி தங்களோட எதிர்ப்பை பதிவு செய்து அது உங்களுக்கு வலுவான எதிர்ப்பாகணும். உங்களுக்கு காதுகளுக்கு எட்டுக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான், அவ்வளோ பெரிய சிரமத்தை ஏற்படுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அதை பின்வாங்குறீங்கன்னா அது என்ன அரசு? ஒரு மனிதனுக்கு என்ன தேவை இது தேவையில்லைன்னு உணரக்கூடிய தெரியலனா இந்த அரசாங்கம் இருந்து என்ன பயன் நினச்சி பாருங்கள். ஓகே, பட் ஆனால் இப்பொழுதுமே குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுக்கப்படுது. ஆனால் அவங்க தரப்பு என்ன சொல்லப்போனா சட்டப்பூர்வமாக ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் சட்டப்பூர்வமாக ஆக்குன்னு நினைக்கிறாங்க? ஃபஸ்ட்டு இது நியாயம் தானே? இப்படி ஒவ்வொரு தரையும் போராடி போராடி பெற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ குறைந்தபட்ச விலை கொடுக்கப்படுதுன்னா அது ஒவ்வொரு முறையும் சரியாக கொடுத்துருந்தீங்கன்னா ஏன் போராடுறாங்க? அதுக்கான ஒரு சட்டம் ஏற்றிட்டீங்கன்னா அது இயல்பாகவே வந்துடும். ஒவ்வொரு தரையும் இப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் கூட்டி கொடுங்க, கொஞ்சம் குறைச்சி கொடுங்க அப்படின்னு பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது சட்டம் ஆக்கும்போது அதில் என்ன சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கு உள்ள சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பருவமழை பிரச்சனை இருக்குது. அப்படி மழையினால் பயிர்கள் பாதிக்கப்படும் போது அதற்கு வச்சு அந்த குறைந்தபட்ச விலையை கொஞ்சம் கூட்டி குறைச்சி கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். சட்டம் ஆகணும்னு வச்சுங்களேன், கேட்டால் தான் கொடுத்தா போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆகுது. அதனால தான் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி சிக்கல் வரும்போது விவசாயிகள் போராடி போராடி எங்களுக்கான குறைஞ்சபட்ச விலையை கொடுங்க அப்படின்னு கேட்கணும். இதில் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது, ஒரு விவசாயிங்கிறது இங்கே தொழில், இங்கே வந்து வேலை வாய்ப்பு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு தொழில் மாதிரி ரொம்ப ஏதோ ஒரு இது மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு எல்லாரும் உணவு சாப்பிட்றோம், அந்த உணவை தயாரிக்கிற உழைப்பு விளைவிக்கிற விவசாயி குறைஞ்சபட்ச விலை இவ்வளவு விலை கொடுங்கன்னு சொல்லி போராடுறது எவ்வளவு பெரிய அவமானம் நினைக்கிறீங்க? பட் சந்தையில விட்டுருக்கலாம் சொல்லிட்டு பர்மிஷன் தராங்கல்ல. எப்படி சந்தையில விட்டுருக்கலாம் சொல்லிட்டு? விவசாயியோட நிலைமை அப்படிதான் இருக்குங்களா நீங்க நம்புறீங்களா? சந்தையில விற்கிற அளவுக்கு விவசாயிகள் இருக்கிறாங்களா? விவசாயியோட நிலைமை அப்படி இருக்குன்னு நம்புறீங்களா? கிராமங்களை பார்த்துருக்கீங்களா? கிராமங்களில் விவசாயிகள் எப்படி விவசாயம் பண்றதுக்கு என்ன? விவசாயிகளுக்கு ஒரு சங்கம் இருக்குல்ல, அவங்க தீர்மானிக்கத்தான் ஒரு விலை வச்சு அவங்க தான் போறாங்க, வேற எங்கேயும் ஆப்ஷன் இருக்காது. இல்லை விவசாயிகளோட நிலைமை என்னங்க, அங்கே விவசாயம் விளைய வைக்கிறதுக்கு ஒருத்தனை பணம் வாங்கில நிற்கிறான். நீங்கள் குறைந்தபட்ச ஆதார விலையை இவ்வளோ அரசு ஆண்டு கொடுக்காதனால, இப்போ நான் ஒரு கிராமம் எங்கள் ஊரில் நான் பார்க்குறேன், வியாபாரின்னு ஒருத்தர் இருக்கார், அந்த வியாபாரிகிட்ட 75% பேர் கடன் வாங்கி தான் அங்கே பயிர் விளைவிக்கிறது, நாற்று நடுறது, இந்த நம்ம களை எடுக்கிறது, தண்ணி பாய்ச்சிறது, பத பேருக்கு தண்ணி இல்லாமல் சிக்கல் இருக்குது. அப்போ தண்ணி வாடகைக்கு வாங்குறது எல்லாமே பண்ணிடுவோம். அப்போ நெல்லை நான் அவன்ட்டு தான் போட்டாகணும். அப்போ அவன் சொல்கிறதுக்கு விலையை நான் கொடுக்கவா, நான் சந்தை கொண்டு போயிட்டு இருக்க முடியுமா? இல்லை சந்தையிலையுமே அவன் வந்து நின்ட்டான், அவன் ஒரு விலை வச்சுட்டான், நான் என்ன பண்ண முடியும்? அப்போ நான் காத்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு வட்டி அதிகமாகிட்டே இருக்குது.
பத்து நாள் தாண்டி போச்சுன்னா நான் மறுபடியும் அங்கே விவசாயம் பண்ணணும், நாற்று நடுறதா வேண்டாமா? எல்லாரும் ஒரு விவசாயிகள் கிடையாதுல, எல்லாரும் பெரிய பல ஏக்கர் கொண்ட விவசாயிகள். நீங்கள் அரசாங்கம் பேசுறது முழுக்க பல ஆயிரம் ஏக்கர் கொண்ட விவசாயிகளை பற்றி, பெரும் விவசாயி பெரும் வேளாண் குடி மக்களை பற்றி பார்க்கக்கூடாது. சிறு குறு விவசாயிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க தான் அதிக பெரும்பான்மை. அவங்கள மனசில் வச்சு பேசுனா இந்த கேள்வியும் அபத்தம், இந்த அரசாங்கம் செய்கிறதும் அபத்தம். ஆனால் அவங்க தரப்பு என்ன சொல்லப்படுதுன்னா, இது சட்டமாக்கப்பட்டால் 45 லட்சம் கோடி வந்து எக்ஸ்ட்ரா செலவாகும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து இந்தியா வந்து பொருளாதார ரீதியாக முன்னேறணும் சொல்லிட்டு நினைக்கிற நாடு, இது வந்து வளர்ச்சிக்கு தடையாக இருக்காதான் கேட்குறாங்க. இதெல்லாம் இப்போ எப்போ சொல்கிறது, இல்லை யார் சொல்கிறது? இத்தனை ஆண்டு காலம் எத்தனை 100,000 கோடி இழந்திருக்கோம் நம்ம சொல்ல முடியுமா? எத்தனை தொழில் வளங்களை கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லி பேசியிருக்காங்க அந்த அரசாங்கம். இந்த 10 ஆண்டு கால பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் எத்தனை கோடி, 1 லட்சம் 2 லட்சம் இல்லை, எத்தனை பெரிய முதலாளிகளோட கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அப்போல்லாம் இந்த இப்படியான சிந்தனைகள் வரல. நாட்டில் பொருளாதாரம் வளரணும், நம்ம பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் போது இவ்வளோ 100,000 கோடி கடனை நம்ம தள்ளுபடி பண்ணணும்னா நாடு என்னத்துக்காகவும் சொல்லலை. பெரும் பணக்காரங்களுக்கு நீங்கள் 100,000 கோடி கடனை தள்ளுபடி பண்ணும்போது வராத சிந்தனை விவசாயிகளுக்கு கொடுக்கும்போது 1,000,000 கோடி இப்போ கிட்ட போயிரு நினச்சிங்கன்னா விவசாயிகள் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறதுங்க? வருதுன்றவரும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுறாங்கல்ல விவசாயிகளுக்கு. நான் அதை தான் சொல்ல வந்தேன், எல்லாருமே பெரும் விவசாயிகள் அல்ல. விலக்கு இருக்குது, ஒரு சில பேர் பண்ணலாம். இப்போ நம்மளே ஒரு தொழில் பண்ணுறோம், ரெண்டு பேரும் ஒரே தொழில் பண்ணால் உங்களுக்கு 2 ரூபா லாபம் இருக்கும், எனக்கு 2 ரூபா நட்டம் இருக்கும். ஒருவேளை எனக்கு 1 ரூபா லாபம் இருக்கும், உங்களுக்கு 2 ரூபா லாபம் இருக்கும். ரெண்டு பேரும் ஒரே தட்டில் வச்சு மதிப்பிட்டால் அது எப்படி நியாயம் அப்படிங்கிறத என் கேள்வி. பட் ஆனால் பாதகத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, இது ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் தூண்டுதலால் தான் இவங்க எல்லாமே ப்ரொட்டஸ்ட்டை நோக்கி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட சட்ட வைக்கிறாங்க. இது எதிர்கட்சியை மேலே பழி போடுறது, ஆளுங்கட்சிக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா என்ன? ஆளுங்கட்சி சொன்னால் எதிர்கட்சி சொல்கிறது, எழுக்கட்சி சொன்னால் ஆளுங்கட்சி சொல்கிறதும் இது இயல்பான ஒன்று. நான் அந்த குற்றச்சாட்டை தாண்டி அந்த விவசாயிகள் சொல்வதில் அர்த்தம் இருக்கா இல்லையா, உண்மை இருக்கா இல்லையா, அதை பற்றி பேசுகிற மொழியா அவங்க நான் கேட்குறேங்க. தவறான விஷயமே நடக்குது, எதிர்கட்சி தூண்டுதலே நடக்குது, அதை விளக்குங்க. உங்களுக்கு தப்பாக சொல்லிக் கொடுக்குறாங்க, உண்மையிலே நாங்கள் கொடுக்குற திட்டம் வந்து இப்படியான திட்டம், நீங்கள் ஏன் தவறாக புரிஞ்சுக்கிறீங்க, அவங்க வந்து உங்களை தவறாக வழி நடத்த சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் விளக்குறதுக்கு மட்டும் உண்மை இல்லை, அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவங்கள அவன் தூண்டி விடுறான். இதெல்லாம் இது எத்தனை ஆண்டு காலம் பார்க்குறேன். பாஜக தூண்டுதல்ங்கிற குற்றச்சாட்டு வட மாநிலத்தில் இருக்க விவசாயிகள் தான் டெல்லி நோக்கி போகிறாங்க. பட் தமிழகத்தில் இருக்க விவசாயிகள் யாரும் டெல்லி நோக்கி போகிறது இல்லையா? அப்போ இங்கே இருக்க விவசாயி நல்லா இருக்காங்க எடுத்துக்கலாம். இல்லை அப்படிலாம் கிடையாது, நான் தான் சொல்ல வந்தேன்ல, உங்களுக்கு ஒரு பெரும் எண்ணிக்கையில் மக்கள் கூடுறது ஒரு காலம் ஆகும். ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக போவாங்க, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து நடப்பாங்க. இப்போ கூட நான் சமீபத்தில் கூட எல்லா முதலமைச்சர்களும் போய் டெல்லியில் போராடிட்டு இருந்தாங்க நீதி கொடுக்கலன்னு. ஒவ்வொரு முதலாளி ஒவ்வொரு முதலமைச்சராக போய்கிட்டு இருந்தாங்க. நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணார், போனாரா? போகல. என்ன நடந்துச்சு, கிளாம்பாக்கத்தில் அல்வா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மெத்தட் எடுப்பாங்க. அது மாதிரி இங்கே இருக்க விவசாயிகள் இப்போ நீங்கள் சொன்னீங்களே, சங்கம் இருக்குது, பேசிக்கிட்டு இருக்கலாம், என்னென்ன பண்ணலாம் நினைக்கலாம். இல்லை இதை ஒரு கால நீட்டிப்பு கொண்டு போகணும், நீங்கள் 2 மாவட்ட மாநிலம் போட்டு அடிக்கிட்டு இருங்க, அடுத்த நாள் நாங்கள் வந்து ஜாயின் அடிக்கிறோம், அதுக்கடுத்து இவங்க வந்து நிற்பாங்க, ஒரு பெரிய எழுச்சல். அது அவங்களோட திட்டமாக கூட இருக்கலாம் இல்லையா? அதனால் இவங்க வராததுனாலேயே இவங்க அந்நியப்படுதாங்கனோ, இல்லை அந்த போராட்டம் மிக குறைவுனோ, இல்லை இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அது ஒரு திட்டமாக கூட இருக்கலாம். நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தை கொண்டுள்ளது. இந்த டெல்லி ப்ரொட்டஸ்ட் இப்போ ஆரம்பிக்க போகிற நிலைமையில் நாம் தமிழர் கட்சி எந்த மாதிரி முன்னெடுப்பு நடக்க எடுக்க போகுது? இல்லை நாம் தமிழர் கட்சி இது தனியான முன்னெடுப்பு எடுக்கலை. நாம் தமிழர் கட்சியோட நீங்கள் இன்னும் ஆளுங்கட்சி ஆகல, ஒரு எதிர்கட்சி ஆனது கிடையாது. நாம் தமிழர் கட்சி பொதுவாக விவசாயத்தை வேளாண்மை தொழில் கிடையாது, சேவை அப்படின்னு தான் சொல்ல வரோம். இன்னும் கூட அது அரசு தொழிலாக மாற்றணும்னு சொல்ல வரோம். ஏன்னா விவசாயத்தை மதிக்காத எந்த ஒரு நாடும் வளர்ச்சி அடைந்ததா பொருளாதாரத்தில் மற்ற எதுலேயும் வளர்ச்சி அடைய முடியாது. அதனால தான் அரசு தொழிலானா விவசாயிகளையே வேளாண்மை தொழில் செய்கிறவங்க அரசு ஊழியராக மாத்தம் சொல்கிறோம். ஸோ இது எங்களோட ஆட்சி வரைவு திட்டத்தில் நாங்கள் வெளிப்படையாக கொடுத்துருக்கோம். இந்த நேரம் போராடுற விவசாயிகள் பக்கம் தான் எங்களோட நிற்க முடியுமோ ஒழியா, இப்போ இருக்க நிலைமையில நாம் தமிழர் கட்சியோட அளவுகள் உங்களுக்கு தெரியும். மறுபடியும் இதை ஆதரிக்கிறோம், அது இந்த தேர்தலில் அதை எதிரொலிப்பாக எதிர்பார்க்குறோம். தமிழக அரசு எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க விவசாயிகளுக்கு? தமிழக அரசும் பாரதிய ஜனதா அரசும் ஒன்று தான், என்னை பொறுத்தவரைக்கும் திமுகவும் பிஜேபியும் வேறு வேறு ஒன்றும் கிடையாது. இங்கேயும் விவசாயிகளுக்கு அவ்வளோ மிகப்பெரிய சூழல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இங்கே மழை பெஞ்சதுனால நீங்கள் சொல்கிற மாதிரி ஓரளவுக்கு சாதகமான சூழல், இப்போ இந்த பயிர் பொழிச்சதுக்கு இந்த காசு கொடுக்குறேன்னு சொல்கிறது, இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் விவசாயிகள் அமைதி காக்கிறாங்க. இந்த ஆண்டு இல்லைனா அடுத்த ஆண்டு ஒரு போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். ஏன்னா முப்போகம் விளைஞ்ச பூமி காவிரி அங்கே என்ன நிலைமை இருக்குது? தஞ்சை பகுதியிலலாம் 3 போகம் இப்போ விளைவிக்க முடியுதா? இல்லை. அதில் வெள்ள அடிப்பு வந்துருச்சுன்னா அந்த சரி செய்கிறதுக்கே 2 ஆண்டு ஆயிரும். இப்போ விவசாயி இங்கே பல இடங்களில் ஏரிகள் காணலை, குளங்கள் காணலை. அது தமிழ்நாட்டை பற்றி நீங்கள் குறிப்பிட்டு கேட்டதுனால சொல்ல வேண்டியிருக்குது. இன்றைக்கு அமைக்கப்படுகிற புதிய பேருந்து நிலையங்கள், புதிய காவல் நிலையங்கள், புதிய அரசு அலுவலகங்கள், புதிய நீதிமன்றங்கள் எல்லாமே ஒரு குளங்களையும் ஏரியும் கம்மாய்களையும் அழிச்சு தான் கட்டுறாங்க. நீங்கள் ஏரி குளங்கள் அழிச்சிட்டிங்கன்னா எப்படி விவசாயம் பண்ணுவீங்க? 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஏரி குளங்களோட எண்ணிக்கை என்ன, திராவிட ஆட்சிகள் வந்ததுக்கப்புறம் இருக்கிற ஏரி குளங்களோட எண்ணிக்கை என்ன, அப்போ இவ்வளோ எண்ணிக்கை வேறுபாடு வந்ததுக்கப்புறம் இங்கே விவசாயங்கள் எப்படி பண்ண முடியும்? அப்போ தமிழக அரசு அதில் என்ன ஆர்வம் காட்டுச்சு? இன்னும் சொல்லப்போனால் ஐயா, காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டினதுக்கு அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்து அதிமுக ஆட்சியில் வந்தப்பறம் எத்தனை அணை கட்டியிருக்காங்க? அப்போ ஒரு அணை கூட விவசாயத்தை நோக்கியோ குடிநீர் நோக்கியோ அணை கட்டாதவங்க எப்படி விவசாயத்தை நல்லது செஞ்சுருப்பாங்க? பட் கலைஞர் அவர்கள் இலவச மின்சாரம் கொண்டு வந்தார் அல்லவா? இலவச மின்சாரம் கொடுத்தா தண்ணி இல்லாமல் நீங்கள் கொடுக்குற மின்சாரத்தை வச்சு ஏதாவது மோட்டர் போடலாம், என்ன வரும்?
மின்சாரம் போகும். நீங்க கொடுக்குற மின்சாரம் கரண்ட் தானே வரும், அதுல மோட்டர் தானே ஓடும், தண்ணி வந்துருமா? தண்ணி இருந்தால் தான் தண்ணி வந்து சேரும். அப்படியே தண்ணி இருக்கு. உண்மை நல்லா இருந்து தெரியுமா, அவர் கொடுத்த மின்சாரம் இது வெளியே நகைப்பு காய்ச்சல. நீங்கள் கிராமத்து விவசாயியாக இருந்தால் உங்களோட சொந்தக்காரங்க தான் கேட்டு பாருங்கள், 2 மணி 1 மணிக்கு இலவச மின்சாரம் கொடுக்க சொல்லி காற்று கடந்து நைட்டில் காட்டில் படுத்துருப்பாங்க. அந்த மின்சாரம் வந்தோன்னே தொட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது அங்கேருந்து ஓடி வந்து மடவாயத்தோடும் 1 மணி நேரம் ஆகிப்போம். ஷிஃப்ட் கணக்காக ஒரு 1/2 மணி நேரம் ஓடுதுக்குள்ளே நம்ம முடிச்சிடணும். அப்புறம் எப்படி அவங்க விவசாயம் பார்ப்போம்? அப்போ என்ன ஆனால் 24 மணி நேரம் அவங்க காட்டிலே கிடக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வருதா? விளைவிச்ச விளைவு இந்த உலகத்தில் எல்லா பொருளுக்கும், இப்போ நம்மளாக இருந்தாலும், நான் ஒரு ஸ்டுடியோ நான் முடிவு பண்ணேன், ஒரு ஃபோட்டோக்கு ரோலுக்கு எவ்வளோ வாங்கணும், ஒரு கல்யாணத்துக்கு வீடியோ எவ்வளோ வாங்கணும், திரு ஃபோட்டோக்கு எவ்வளோ வாங்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். நீங்கள் ஒத்துக்கிட்டா அந்த இதை நான் எடுப்பேன், ஒத்துக்கலன்னா எனக்கு அந்த வேலை வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுவேன். ஆனால் விவசாயி அவன் விளைவிச்சது, அவனோட பொருள், உற்பத்தி பண்ண பொருள் அவன் விளைவிக்க முடியுதா? இந்த விலை இவ்வளோ தான் அப்படி நிர்ணயம் முடியுதா? பாருங்க, எல்லாரும் உணவு உண்ணக்கூடியது, அதை மட்டும் அவன் விளைவிக்க முடியாது. வாரம் போறவெல்லாம் விளைவிக்கிறான். சந்தை மதிப்பை யார் முடிவு செய்தனே இல்லாமல் போச்சு. புரோக்கர்கள்லேருந்து அரசு உடைய எல்லாமே அப்படி தான் இருக்கிறாங்க. இதே இது பாருங்கள், டாஸ்மார்க் கொடுக்குற பாதுகாப்பை தமிழக அரசு, டாஸ்மார்க்கில் ஒரு பிரச்சனை ஆகி போச்சு, அதை கொண்டு வந்து கல்யாண மண்டலத்தில் சரக்கு வச்சு 2 துப்பாக்கி காவல்துறை கொடுக்குற தமிழ்நாடு அரசு, தஞ்சாவூரில் நெல் வந்து மழையில் பாதிக்கப்பட்டுச்சு, ஒரு மூடுறதுக்கு ஒரு சாதாரண துணியாக விற்றுச்சா? யோசித்து பாருங்கள். அப்போ இதுதான் விவசாயத்துக்கு இந்த அரசு கொடுக்குற மரியாதை. இவங்க எப்படி விவசாயத்தை காப்பாற்றணும்னு நம்புறது? இதனால தான் இப்போ சட்டமாக கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் அந்த சட்டமாக வந்துருச்சுன்னா ஒரு என்ன சொல்கிறது, எல்லா நேரமும் போராட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க சொல்லுவாங்கள்ல, 3 வயிற்றுக்கு 5 கிடைக்கலாம்னு பரவாயில்ல, 1 வயிற்றுக்கு 5 எனக்கு இருக்கும். ஒரு உத்தரவாதம், ஒரு வாழ்க்கைக்கு ஒரு சின்ன உத்தரவாதம் தான் அந்த சட்ட மக்களை அவங்க எதிர்பார்க்குறாங்க. பட் அந்தந்த மாநிலங்களே இதை முன்னெடுக்க முடியாதா? மத்திய அரசு முன்னெடுக்கணுமா? மாநிலங்களே எடுக்கலாம். மத்திய அரசு தான் இப்போ எல்லாத்துலேயும் தலையிட்டுக்கிட்டே இருக்கேன். எல்லாமே கல்வியை நான் தான் பார்ப்பேன், மருத்துவத்தை நான் தான் பார்ப்பேன், நிர்வாகத்தை நான் தான் பார்ப்பேன், பொதுப்பணித்துறையை நான் தான் பார்ப்பேன், தொடர் வண்டியை நான் தான் பார்ப்பேன், விமானத்துறையை நான் தான் பார்ப்பேன், எல்லாத்தையும் பார்ப்பேன்னு வித்துக்கிட்டு இருக்கு. இப்போ விவசாயத்துக்கு அவன் எடுத்துகிட்டு இருக்கான். இதை எதிர்த்து போராட வேண்டிய மாநில அரசு தன்னாட்சி சுயாட்சின்னு பேசின திமுக பேச மாட்டேங்கிறேன். அதான சிக்கல். இங்கே மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள், மாநில சுயாட்சி உரிமையை பற்றி பேசிய கட்சிகள், ஆளுகிற அரசுகள், இங்கே அதிமுக இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, மத்திய அரசுலேருந்து இங்கே அழுத்தம் கொடுத்து அதை உரிமைகளை பறிக்கிற போது அதை எதிர்த்து குரல் கொடுக்கறது இல்லையா? குரல் கொடுக்காம வேடிக்கை தானே பார்க்குறாங்க. கேட்டால் அவங்க தான் செய்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி வேடிக்கை. தேர்தல் வந்தால் மட்டும் பார்த்தீங்களா, பிஜேபி நம்ம எதிர்த்தாகணும், நீங்கள் ஓட்டு போடுங்க, நம்ம 40 MP ஜெயிச்சிட்டோம்னா 40 MP போன முறை ஜெயிச்சு திமுக என்ன பண்ணுச்சு? எதை எதிர்த்து குரல் கொடுச்சு? சொன்ன நீட்டை முடிச்சிருச்சா? இல்லை இந்த விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி பண்ணுறதுக்கு ஏதாவது பேசுச்சா? என்ன செஞ்சு முடிச்சு? கல்வியோட பொதுப்பட்டியலேருந்து மாற்றி கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்துட்டாங்களா? ஒன்றுமே கொண்டு வர முடியலையே. அப்போ மத்திய அரசு தன்முறைப்படுத்தி எடுத்துக்கிறது, வசப்படுத்துக்கிறது, விட்டு கொடுத்துட்டு மாநில அரசு நம்மகிட்ட வந்து பழி போட்டுக்கிட்டு இருக்கு. மக்கள் தான் இதில் வந்து பாதிக்கப்படுறவங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி நிர்வாக வீட்டில் என்ஐஏ சோதனை நடைபெற்றது, நீங்களுமே விசாரணைக்கு ஆஜராக பதிலளிச்சிருந்தீங்க, அதோட அப்டேட் என்ன சார்? அப்டேட் ஒன்றும் இல்லை, அது முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு வந்தாங்க முடிஞ்சது. நாங்கள் சென்னையில் கடந்த 7ஆம் தேதி விசாரணைக்காக நேரில் ஆஜராயிருந்தோம், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் என்ன நடந்ததுன்னு. அதில் பெருசாக ஒன்றும் இல்லை. கடைசியாக என்னென்னா, திருப்பி கூப்பிட்டா நாங்கள் வந்து சொல்ல தயாராக இருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அப்படி தான் காத்திருக்கு. இன்னும் ஒன்றும் அப்படி ஒன்றும் அழைப்பு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிங்கன்னா சாதாரணமாக காவல் நிலையம் போனாலும் அப்படி தான் எழுதுவோம், இந்த மாதிரி வந்தோம் ஆஜரானோம், மறுபடியும் எதுனால நாங்கள் சொல்ல தயாராக இருக்கோம்னு சொல்லுவோம். அது மாதிரி ஃபார்மாலிட்டி கடிதம் தான். பெரிய அளவில் அப்டேட் வேணா என் ஃபோன் இல்லை, அது இன்னும் திருப்பி தராமல் இருக்காங்க. அதை கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அவங்ககிட்ட தான் இருக்கு. ஆமாம், அது 3 மாதம் 6 மாதம் நீங்கள் வேறு வாங்கிக்கங்க அப்படின்ட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, அது எனக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் விரைவில் கொடுத்தா, இந்த காணொலியை பார்த்துட்டு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். பல தகவல் சொல்லப்பட்டது, அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இந்த அவங்க சீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லப்பட்டது, இதெல்லாம் எந்தளவுக்கு உண்மை சார்? குறைஞ்சபட்சம் அந்த முழு சோத்தில் பூசணிக்காக மறப்பா, முழு பூசணிக்காக மறப்பா. ஒரு பொய்யோட மெய்யோடு சேர்த்து கொஞ்சோண்டு பொய் கலக்கலாம், இல்லை இப்போ நிறைய பொய்யோடு சேர்த்து கொஞ்சமாவது மெய் கலக்கணும், மொத்தமே இல்லை, சுத்தமாக பொய். 50 இடங்களில் சோதனை அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கலை. உங்களுக்கும் தெரியும், 7 இடங்களில் சோதனை, பல கைபேசிகள், 7 கைபேசி, அதில் உள்ள சிம் கார்டு, அதுதான் லேப்டாப்புக்கு ஒரு லேப்டாப் தான், மற்றபடி தாஜ் வேஜுகள், லட்சக்கணக்கில் பணம், கோடிக்கணக்கில் பரிவர்த்தனை, அதெல்லாம் நான் கேட்குறேன். இப்படிலாம் கைப்பற்றிருந்தால் விடுவாங்களா? அந்நேரம் உங்களோட உட்காந்து நான் உரையாட, ஒரு என்ஐஏ ரைடு நடத்தின வீட்டில் உள்ள பையன், விசாரணைக்கு ஆஜரான பையன், இங்கே உட்காந்துட்டு உங்கள்கிட்ட பேச முடியுமா? நீங்கள் நினச்சி பாருங்க, அப்படி யாராவது இதுவரைக்கும் இருந்திருக்காங்களா? இன்னும் சொல்லப்போனால் அச்சுராஜ் சொல்கிறார், என்னையை ஒன்றும் கலக்க எடுத்துச்சுன்னா 98% சக்ஸஸ் தான், அந்த 2% தோல்வி இருக்கு பாருங்க, அதான் நாங்கள் என்னையை எங்கிட்ட தான் தோத்து நிற்குது. ஏன்னா என்னையை அவர் என்னையை வந்து எங்களை சந்தேகப்பட்டு ரைடு நடத்தலை. இவங்க சொல்வது போல என்ஐஏக்கு ஒரு வழக்கில் ஒரு தீர்வோ ஏதோ ஒரு வழியோ தேவைப்படுது. நாங்கள் உதவியாக இருப்போமோ, எங்கள் மூலமாக அவங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைக்குமோ அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது, ஏதாவது ஒன்று கிடைக்குமா?
உங்ககிட்ட விசாரிச்சு பார்க்கலாமா அப்படிங்கிறதுக்காக தான் வந்தாங்களே ஒழிய, இது தேர்தல் நேரத்தில் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள், அதாவது தினமலர் பத்திரிகை, தினகரன் பத்திரிகை, இது பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதாக்கு கைக்கூலி, இது பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளுக்கு கைக்கூலி, இந்த ரெண்டும் நாம் தமிழருக்கு எதிரி. ஏன்னா தமிழ் தேசியம் தான் இவங்க ரெண்டுக்கு எதிரியாக இருக்குது. இவங்க இந்த நேரத்தில் எங்கள் மேலே பழி போடலாம்னு சொல்லிட்டு 50 இடத்துல பரிசோதனை. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப எளிதாக சொல்லணும்னா தம்பி விஷ்ணு தென்னகம்னு யூடியூப் சேனல் தம்பி விஷ்ணு, அவருக்கு திருமணமாகி 4 மாதம் தான் ஆகுது. அவர் வீட்டுக்குள்ளே ரைடு அடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா விஷ்ணு அவங்களோட மனைவி அவரோட கை குழந்தை இருந்தான்னு போட்டிருக்காங்க. 4 மாதம் கல்யாணமாகி 4 மாதம் குழந்தை பிறக்குமா? இது இது இதிலே தெரிஞ்சுக்கலாம் அது எவ்வளோ பெரிய பொய் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கைப்பற்றப்படலை, எதுவும் கிடையாது. எங்கள் ரெண்டு பேரோட கைபேசி எடுத்துகிட்டு போனாங்க, அது மட்டும் தான் திருப்பி தரலை. மற்றபடி நண்பர்களோடது வந்து வீட்டில் இல்லாதனால கொண்டு போகும்போது கைபேசியை பார்த்தாங்க, திருப்பி திருப்பி வரும்போது திருப்பி கொடுத்துட்டாங்க. அதில் இது பழியாக நாம் தமிழருக்கு வாக்கு விழுந்துருமோ? ஏன்னா 2014 தொடங்கப்பட்ட நாம் தமிழர் தேர்தலில் 1% 3.25% 7.5% வந்துருச்சு. இந்த முறை 8% தாண்டிட்டா, அதாவது 10-12 எடுக்குங்களா ரெண்டாவது, அது கணித கணிப்பு, 8 தாண்டிட்டாலும் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறிவிடும். அதை மக்கள்கிட்ட அந்நியப்படுத்துறதுக்காகவே இந்த ரெய்டை சாதகமாக பயன்படுத்தி அவதூறு பரப்புகிறாங்க. நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க என்னையை வந்து சாதாரணமாக தான் விசாரணை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க, இது அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கைன்னு சொல்கிறாரு. இது எப்படி எடுத்துக்கலாம்? அதை தான் நானும் சொல்கிறேன். இந்த ரைடை இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் இங்கே இருக்க திமுகவும் அரசியலாக மாத்துறாங்க. ஏன்னா இன்றைக்கி இன்னும் கூட வெளிப்படையாக பேசுகிறாங்க, தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்போட தடை இன்னும் கொஞ்ச நாளில் முடிய போகுது. இந்த தடையை நீட்டிப்பதற்கு ஒரு காரணம் தேவைப்படுகிறது. ஏன்னா இலங்கை அரசாங்கம் சொல்லிடுச்சு, இலங்கையில் விடுதலை புலிகள் இல்லை, வெளி உலகத்திலும் விடுதலை புலிகள் இல்லைன்னு பல நாடுகள் ஒத்து தடையை நீக்கிட்டாங்க. இந்தியாவிலும் விடுதலை புலி இல்லை, முகாமில் தமிழர்கள் தான் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த தடையை இன்னும் இந்தியாவில் நீட்டிக்கிது என்ன காரணம் அப்படிங்கும்போது, இன்னும் 3-4 மாதம் தான் இருக்குது, என்ன பண்ணலாம்னு சொல்லும்போது இப்போ விடுதலை புலிகளை மீட்டுருவாக்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மீட்டுருவாக்கம் பண்ணதுக்கு தேர்தலில் ஜனநாயக சக்தியாக நாங்கள் 3 தேர்தலில் சந்திச்சுன்னு 4வது தேர்தலுக்கு வேட்பாளர் வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் நாம் தமிழர் மேலே அந்த பழியை கொண்டு வந்து ஏதோ ஈழத்தமிழர்கிட்ட பேசுவதே, விடுதலை புலிகளோடு பேசுவது, பயங்கரவாதத்தோடு பேசுவது என்பது போல கொண்டு வந்து, அப்போ நாங்கள் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர் நாங்கள் பேசக்கூடாதா? வெளிநாட்டிலிருந்து தமிழர்கள் பேசுனா நாங்கள் பேசக்கூடாதா? நான் கேட்குறேன், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தமிழர்களின் கால போன்கால இந்த நாட்டில் எந்த அரசியல் தலைவர் எடுக்கலை? எந்த அரசியல் இருக்கக்கூடிய என்னை போன்ற பேச்சாளர்கள் பேசலன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் யார்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டாலும் சரி, ஆமாம் எனக்கு நல்ல லண்டன்லேருந்து பேசினாங்க, எனக்கு ஸ்வீடன்லேருந்து பேசினாங்க, எனக்கு அங்கேருந்து பேச சொல்லத்தான் செய்வாங்க. எல்லாருக்கும் அழைப்பு வருது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இந்தியாவின் நிலை பற்றியும் தமிழ்நாட்டின் நிலை பற்றியும் மிகப்பெரிய அக்கறை இருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்தியாங்கிற ஒரு துணைக்கண்டம் மட்டும் ஒழுங்காக ஒத்துழைச்சிருந்தா தமிழீழம் என்கிற நாடு பிறந்திருக்கும். இன்னைக்கு இது அந்த ஒரு நாடு பிறக்காத காரணமே இந்தியா தான். நாங்கள் அதனால தான் என்ன சொல்கிறோம், 14 வருஷம் இந்த ஜனநாயக அரசியலில் நாங்கள் வென்று ஆட்சி அமைத்து எங்களுடைய அழுத்தத்தின் மூலமாக இந்தியாவின் துணையோடு ஒரு பொது வாக்கெடுப்பு எடுத்து தமிழில் அரசை பெறுவோங்கிறோம். பொது வாக்கெடுப்பு கோரிக்கிட்டு எங்கிட்ட வந்து துப்பாக்கி தூக்கிடுவீங்களா, நீங்கள் விடுதலை புலிகளை மீட்டு வாக்கம் பண்ணுறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? இது அரசியல் தூண்டுதல் தான். அதுவும் தேர்தல் நேரத்தில் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? ஒட்டுமொத்தமாக இது பழிவாங்க நடவடிக்கை தான். என்ன நான் குறைச்சி சொல்கிறேன், எங்கள் அண்ணன் சரியாக சொல்கிறார், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து தம்பிகள் நிறைய பேர் நீக்கப்படுவ தகவல் வருது, அது எதன் காரணமாக? இல்லை இது உள்கட்சி விவகாரம், எல்லாம் எந்த கட்சியில் நீக்கலைங்கிறீங்க? ஓகே, கட்சியில் நீக்கப்படுதுன்னு அவ்வளோ பெரிய விஷயமா? அனைத்து கட்சியும் நீக்கப்படும், அது இருக்கும், திருப்பியும் மன்னிப்பு கேட்பாங்க, ஒரு கடிதம் இருக்கும், சேர்ப்பாங்க. ஆனால் குற்றச்சாட்டு என்ன வைக்கப்படுதுன்னா புதிதாக ஒரு பொதுச்செயலாளர் வரப்போகிறாங்க, அந்த காரணமாகவே நீக்கப்படுதோ தகவல் வருது. ஏற்கனவே இருந்த பொதுச்செயலாளர் நீக்கிட்டோமா? புதுசாக வரப்போகிற சொல்ல, ஏற்கனவே இருந்த பொதுச்செயலாளர் நீக்கணுமா? இல்லை, எங்களோட பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய எங்கள் ஐயா தடா சந்திரசேகர் வழக்கறிஞர் தடா சந்திரசேகர்கள் மரணம் அடைஞ்சிட்டாங்க. அப்போ வேறால் எடுக்கணுமா வேண்டாமா? எடுக்கணுமா வேண்டாமா? எடுக்கணும், நான் கேட்குறேன் உங்ககிட்ட, எடுக்கணும்ல? அப்புறம் இது ஒரு பழினா நம்ம எப்படி அது இல்லை, அந்த பொதுச்செயலாளர் வந்து சீமான் அவருடைய மனைவின்னு சொல்லப்படுது. அல்ல, இதை நான் நீங்கள் அது கேட்க வரும்போது புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு நான் பதில் கொடுக்கறத விட இன்னொரு 10-20 நாளில் தெரிஞ்சு போயிடும். இது நான் அபாண்டமான குற்றச்சாட்டாக வந்து திருப்பி திருப்பி நான் சொல்கிறத விட நீங்கள் அப்படி ஒரு கற்பனை ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் வாரிசு அரசியலை பற்றி எவ்வளோ தூரம் பேசியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவ்வளோ பேசுகிற எங்கள் அண்ணனுக்கு இப்படி இப்படி எங்கள் அண்ணியை கொண்டு அந்த இடத்துல வச்சா இது விமர்சனம் ஆகாதுன்னு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ பெரிய சிறிய குழந்தையா எங்கள் அண்ணன், இல்லை அரசியல் தெரியாமல் இங்கே அரசியல் பண்ணிகிட்ருக்காரா? இது வந்து எப்படின்னா உங்கள் மேலே குறை சொல்லவே எனக்கு வழியே இல்லை, நான் என்ன சொல்ல முடியும், ஏதாவது அபாண்டமாக சொல்லணும், அந்த மாதிரி எனக்கு குற்றச்சாட்டு. இது ஒரு நான் என்னத்துல அண்ணன் தம்பிகளும் சின்ன சின்ன சண்டை இருக்குது, நானே ஒரு ரெண்டு பேரும் நீக்கிறது காரணமாக இருந்திருப்பேன், அவர் எனக்கு ஒத்துழைச்சிருக்க மாட்டான்னு சொல்லியிருப்பேன். அப்புறம் அண்ணன் போய் சொல்லி, ஆனால் இப்போ பரவாயில்ல மண்ணு அவர் அதுங்க வேலை செய்கிறாரு, இது இயல்பானது. இதை பயன்படுத்தி கொண்டு நாம் தமிழர் கட்சிக்குள்ள ஒரு கலகத்தை ஏற்படுத்தலாம்னு பார்க்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் கூடிய விரைவில் பொதுச்செயலாளர் அறிவிப்பு உங்களுக்கு வந்து சேரும். அப்போ நீங்களே என்னை கூட்டு கேட்கும்போது நான் உங்களை கேள்வி கேட்க வேண்டும், இப்படி சொன்னவங்க யார், ஏன் போடலை, எதுக்கு அண்ணியை நியமிக்கல அப்படின்னு நானே இப்போ கேட்பேன் பாருங்கள். சமீபத்தில் கருத்து கணிப்பு வந்து வெளியாயிருந்தது, ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் என்டிகே என்ற பேரே இல்லை. அதுக்கான காரணம் சமீபத்தில் மட்டுமா?
எப்பவுமே எண்டிங் இருக்குது. அதான் சொல்லாத நாம் தமிழர் கட்சி இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களும் மறைக்குது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே. ஏன்னா இங்க இருக்க ஊடகங்கள் தனித்திறமை அற்றவையாகவே இருக்காங்க. எல்லோருமே ஒரு கட்சி சார்புள்ளவளா இருக்கிறதுனால அவங்க சொல்றத வச்சுதான். இப்ப கூட ஒரு கருத்து கணிப்பு போட்டிருக்காங்க, அதுல நாம் தமிழரை பற்றிய பேச்சே இல்லாம கருத்து கணிப்பு வருதுன்னு. இன்னும் அதர்ஸ் இப்ப பாருங்க, ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு, அதர்ஸ் 20% ஓட்டு அப்படின்னா அதர்ஸ் யாரு? தொடர்ச்சியாக தனிச்சு நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கட்சியும் கூட்டணியில் இருக்கு. அப்போ அதர்ஸ்னா யாரு? அப்போ என்டிகே நாம் தமிழர் கட்சின்னு போட்டுட்டாலே மக்கள் நம்பிடுவாங்களோ, ஓ நாம் தமிழர் கட்சி வளருது அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லிடும். எல்லா எதிர்ப்பையும் தாண்டி தான் இவ்வளவு திரைமறை வேலை, எல்லாரையும் மூடி மறைக்கிறது. இன்னும் நான் கூட தேர்தல் நின்றுருக்கேன், தேர்தல் நிற்கும் போது வாக்கு நான் விண்ணப்பிச்சா நான் ஓட்டு நிற்க போகிறேன்னு சொல்லி போடுறேன், விண்ணப்பம் தாக்கல் பண்ண அது மட்டும்தான் பத்திரிக்கையில் போடுறாங்க. நாங்கள் ஓட்டு கேட்டு போகிற எதையுமே பத்திரிக்கையில் போட மாட்டாங்க. அதுக்கடுத்து எங்களோட வாக்கு முதல் தேர்தலில் நாங்கள் 2019 பாராளுமன்றத்தில் நிற்கும் போது 1% ஓட்டோடு நின்னோம். இவங்க எங்கேயுமே எங்களுக்கு 1% ஓட்டு கூட கருத்து கணிக்கல, கொடுக்கல, பாதி கருத்தும்னு எங்களை சேர்க்கலை. ஆனால் 4% வாக்கு, 3.75% வாக்கு வாங்கணும். 2nd கருத்துக்கணும் நீங்கள் சொன்ன போல் எங்களை சேர்க்கலை, ஆனால் 7.5% வாக்கு வாங்கியிருக்கோம். இந்த கருத்து, இந்த கரு இருட்டடிப்பு, இந்த திரைமறை வேலை, இதெல்லாம் எங்கள் அண்ணன் உடச்சு எறிவார். அதான் சொல்லுவேன், தமிழ் தேசிய அரசியலில் ஒரு புதிய மாற்றம். நாங்கள் சொல்கிறது போல் அரசியலில் மாற்றம் கொண்டு வந்திருக்கோம், அது அமைப்பு மாற்றமாக இருப்பது போல் ஒட்டுமொத்த மாற்றத்தை எதிர்பார்க்கிருக்கிறோம் இல்லையா? அது இவங்க செய்கிற அத்தனத்தையும் வெளிப்படுத்துகிற அளவுக்கு அண்ணன் சீமான் இருக்கிறாரு. இவங்க எவ்வளோ மறைச்சாலும் தெரியுங்க, இந்த தேர்தலை நாம் தமிழர் கட்சி 12% தாண்டி நிற்க போகுது, அப்போ தெரியும் உங்களுக்கு. தற்போது பார்த்தீங்கன்னா 4 முனை போட்டியாக உருவாயிருக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கு சவாலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எத்தனை முனை போட்டி வந்தாலும் நாம் தமிழருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, இன்னும் லாபம் தான் நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு கட்சி ரெண்டு தனி தான் அப்படிங்கிறது வரைக்கும் நின்றுட்டு இருந்துச்சு, நாம் தமிழர் அப்படின்னு வந்துச்சு. இப்போ கூட ஒரு அணி வந்து நிற்கிறேன். நான் கேட்குறேன், பாரதிய ஜனதா கட்சி தனிச்சு நிற்க போதா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனிச்சு நிற்க போதா? திராவிட முன்னேற்ற கழகம் தனிச்சு நிற்க போதா? கிடையாது. எல்லாமே ஏதோ ஒரு கட்சிகளோட கூட்டணி வச்சு நிற்க போகுது. உங்கள்கிட்ட இருந்து நான் ஏன் பிரிஞ்சு நிற்கிறேன் அப்படின்னா, அதிமுக பிஜேபி சேர்க்கலை, பிஜேபியா திமுக திமுக பிஜேபி திமுக சேர்க்கலை, இப்படி எல்லாம் ஒன்று ஒரு கணக்கில் தான் தனித்தனியாக நிற்கிறாங்க. அவங்களாம் ஒரு அணி இருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி யாரோடும் கூட்டணி பேசலை, யாரோடும் கூட்டணி கூப்பிட்டும் போகலை. தொடர்ச்சியாக 4வது தேர்தல் சார், மக்கள் என்னங்க அவ்வளோ சிந்தனை இல்லாதன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அந்த காலத்தில் இருக்க மாதிரியே டிவியில் ஏதாவது போட்டாட்டும் ஏமாந்து இப்போ சமூக வலைதளங்கள் வந்து நிற்குது. நீடிக்குமா கடைசி வரைக்கும்? கண்டிப்பாக அதுதான் எங்களோட பெரிய மிகப்பெரிய பலமே. நான் சொல்றேன்ல, ஒருவேளை எங்களோட கூட்டணி தலைமை ஏற்றுக்கிட்டு இருந்தால் நாங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கோம். விஜய் எதிர்பார்க்கலாமா? எல்லாரும் ஒன்றா நிற்போம், நாங்கள் தான் முன்னே நிற்போம் அப்படின்னு எங்கள் அண்ணன் முதலே சொல்லியிருக்காரு. நாங்கள் கூட்டணி வைக்க தயார். எப்பன்னா எங்களை நம்பி யார் வர்றாங்களோ அப்படி. இந்த நாம் தமிழருக்கு தமிழ்நாட்டில் தமிழ் கட்சிகளுக்கு 4 சீட்டு 5 சீட்டு 10 சீட்டு 20 சீட்டுன்னு திராவிட கட்சிகள் கொடுக்குறாங்கல்ல, அதே 4 சீட்டு திராவிட கட்சிகள் கொடுக்குற காலத்தை நாம் தமிழ் கட்சி உருவாக்கும், அப்போ கூட்டணி வரும் கண்டிப்பாக. விஜய் அவர்கள் இப்போ தான் கட்சி தொடங்கியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க ஒரு செய்தியாளர் சந்திப்புக்கு இன்னும் வரல, பத்திரிகை ஒரு போஸ்ட் மட்டும் போட்டிருக்காங்க. 26 தேர்தலெலாம் சந்திக்கிறதுனால அதை அந்த நேரம் பார்த்துக்கலாம். தொடர்ந்து பேசும், உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.